வெல்கம் டு மேக்ரோ டாக்ஸ். நம்ம கோலிவுட் சினிமாவோட லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் ஆன சினிமா செய்திகளை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த மாதிரி சினிமா செய்திகளை நீங்க கண்டினியூஸா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நாம பாக்க போறது நடிகர் கார்த்தியோட அடுத்த படத்துக்கான அப்டேட் தான். கார்த்தி நடிச்ச சுல்தான் படத்தோட ட்ரெய்லர் போன வாரம் ரிலீஸ் ஆகி பட்டை கிளப்பிடுச்சு. அண்ட் இந்த திரைப்படம் ஏப்ரல் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. சுல்தான் படத்தோட ரிலீஸுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இப்போ இந்த நேரத்துல நடிகர் கார்த்தியோட அடுத்த படத்துக்கான அப்டேட் வந்திருக்கு. கார்த்தி, லக்ஷ்மி மேனன், ராஜ்கிரண் நடிப்புல 2015 வெளிவந்த திரைப்படம் தான் கொம்பன். இந்த படத்தை முத்தையா டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த டீம் மறுபடியும் ஒண்ணு சேர போறாங்க, அதுவும் கொம்பன் படத்தோட பார்ட் 2க்காக. படத்தோட கதையை ரெடி பண்ண டைரக்டர் முத்தையா அதை கார்த்தி கிட்ட சொல்லி அப்ரூவலும் வாங்கிட்டாரு. இந்த கொம்பன் 2 படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறது நம்ம கார்த்தியோட அண்ணன் சூர்யாவோட 2D ப்ரொடக்ஷன்ஸ் தான். லக்ஷ்மி மேனன், ராஜ்கிரண், கோவை சர்லா, தம்பி ராமையா, யோகி பாபு கொம்பன் படத்துல நடிச்ச நடிகர் நடிகைகளே கொம்பன் 2லயும் நடிக்க வைக்க பிளான் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கும் ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் கம்போஸ் பண்ண போறாரு. கார்த்தி இப்போ மணிரத்னத்தோட பொன்னியின் செல்வன்ல வந்தியத்தேவனா நடிச்சிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து இரும்பு திரைப்படத்தை எடுத்த டைரக்டர் மித்ரனோட படத்துல டூயல் ரோல் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த 2 படமும் முடிஞ்ச பிறகு கொம்பன் 2க்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் சொல்லிருக்காங்க. கூடவே இந்த கொம்பன் 2 திரைப்படத்துல கார்த்தியோட அண்ணன் சூர்யாவும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க போறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. தம்பியை பத்தி பார்த்தாச்சு, அடுத்து அண்ணனை பத்தி பாக்கலாம். நடிகர் சூர்யாவோட முந்தைய திரைப்படமான சூரரை போற்று போன வருஷம் அக்டோபர் மாசம் அமேசான் பிரைம்ல வெளிவந்துச்சு. ஒவ்வொரு திரைப்படத்திலயும் வித்தியாசமான கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்கிற நம்ம சூர்யா இந்த படத்துல ஆட் அக்கவுண்ட் பவுண்டர் கேப்டன் கோபிநாத்தோட கேரக்டர்ல மெச்சூர்டான ஒரு நடிப்பை கொடுத்து ரசிகர்களை சந்தோஷப்படுத்திருந்தாரு. இதை தொடர்ந்து இவர் இப்போ என்னென்ன படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் வெற்றிமாறனோட வாடிவாசல் படத்துக்காக கமிட் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கான அறிவிப்பு ரொம்ப நாள் முன்னாடியே வெளிவந்துச்சு. அண்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் நடிகர் சூர்யாவோட பிறந்தநாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. டைரக்டர் வெற்றிமாறன் நடிகர் சூர்யா வச்சு எடுத்துட்டு இருக்க படத்துல ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால அந்த படம் முடிஞ்ச பிறகுதான் வாடிவாசல் படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காரு. வாடிவாசல் பேருக்கேத்த மாதிரி இந்த திரைப்படம் ஜல்லிக்கட்டு வீரர்களை பத்தின படம் தான். இந்த படத்துல சூர்யா டூயல் ரோல் பண்ண போறாரு. அடுத்ததா ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன்ல டைரக்டர் அரையோட 6வது முறையா நடிக்க போறாரு சூர்யா. இந்த படத்துக்கு அருவான்னு பேர் வச்சிருக்காங்க. அண்ட் படத்தோட மியூசிக்கை இமான் கம்போஸ் பண்றாரு. இந்த படம் போன வருஷமே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது கொரோனா லாக்டவுனால தள்ளி போடப்பட்டிருக்கு. இந்த வருஷத்தோட இறுதியில ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ சூர்யா லைவா ஸ்டார்ட் பண்ணிருக்க படம் தான் சூர்யா 40. இந்த படத்தோட டைட்டில் இன்னமும் அனௌன்ஸ் பண்ணல. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற இந்த படத்தை பாண்டியராஜ் டைரக்ட் பண்றாரு. அண்ட் இந்த படத்துல மறுபடியும் ஒண்ணா நடிக்க போறாங்க. கொரோனா தொற்றால தனிமையில இருந்த நடிகர் சூர்யா குவாரண்டைன் எல்லாம் முடிஞ்சு மார்ச் 18ஆம் தேதியில இருந்து இந்த படத்துக்கான ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. எல்லாமே இவங்க பிளான் பண்ணபடி கரெக்டான நேரத்துல நடந்துச்சுன்னா இந்த வருஷத்தோட இறுதியில இந்த திரைப்படம் வெளிவரும்னு சொல்லிருக்காங்க. இது தவிர கௌதம் மேனன் டைரக்ஷன்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போற ஒரு வெப்சீரிஸ்லயும் நடிகர் சூர்யா நடிச்சிருக்காரு. அதோட பேரு நவரசா. அண்ட் இது இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ள வெளிவரும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா நாம பார்க்க போறது நம்ம தளபதி பத்தின ஒரு அப்டேட் தான். தளபதி 65 சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல நெல்சன் திலீப் குமார் டைரக்ட் பண்றாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தோட ஹீரோயின் அனௌன்ஸ்மெண்ட் ரீசெண்டா சன் பிக்சர்ஸ் கொடுத்திருந்தாங்க. முகமூடி படத்துல நடிச்ச நடிகை பூஜா எக்டே தான் தளபதிக்கு ஜோடியா தளபதி 65ல நடிக்க போறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த படத்துக்காக இவங்க 50 நாள் கால் ஷீட் கொடுத்திருக்காங்களாம். அண்ட் சம்பளமா 3 கோடி ரூபாய் வாங்குறாங்க. இது ஆல்ரெடி தெரிஞ்ச அப்டேட் தானே, புதுசா சொல்லன்னு கேக்குறீங்களா? தளபதி 65 படத்துல நம்ம தளபதிக்கு 2 ஹீரோயின் இருக்க போறதா செய்திகள்லாம் வெளிவந்துட்டு இருக்கு. 2வது ஹீரோயினா நடிக்க போறது நம்ம ராஷ்மிகா மண்டானா தான். இவங்க பேரு ஏற்கனவே நம்ம தளபதி 65 லிஸ்ட்ல ஆட் ஆகிதான் இருந்தது.
இப்போ இவங்க 2வது ஹீரோயினா இந்த படத்துல நடிக்க போறதா செய்திகள் பரவிட்டு இருக்கு. ராஷ்மிகா ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன்ல நடிகர் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் கூட நடிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஆசையை எந்த டைரக்டர் நிறைவேற்ற போறாருன்னு விஜய் ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. தளபதி 65 அடுத்து தளபதி 66 படத்தை லோகேஷ் கனகராஜும் அதுக்கு அடுத்த படத்தை அட்லியும் டைரக்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த வரிசையில இப்போ வெற்றிமாறனும் ஆட் ஆயிருக்காரு. நடிகர் விஜயை வச்சு தான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறதா வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றிமாறன் சூரியோட படத்துல ரொம்ப பிஸியா இருக்காரு. அது முடிஞ்ச பிறகு சூர்யாவோட வாடிவாசல் ஸ்டார்ட் பண்ணனும். அப்புறம் வட சென்னை 2 வேற வெயிட்டிங்ல இருக்கு. சோ விஜய் வெற்றிமாறன் கூட்டணியில படம் வெளிவரத்துக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு மேல ஆகலாம். நெக்ஸ்ட் நாம நடிகர் தனுஷ் ரீசெண்டா நடிச்சு முடிச்ச இந்தி படத்தோட அப்டேட் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். தனுஷ் ஏற்கனவே ராஞ்சனா சமிதாப்னு 2 இந்தி திரைப்படங்கள்ல நடிச்சு முடிச்சிருந்தாரு. இது இவரோட 3வது திரைப்படம். இந்த படத்தோட பேரு அட்ராங்கி ரே. இது ஒரு காதல் திரைப்படம். படத்துல தனுஷ் கூட அக்ஷய் குமார் மற்றும் சாரா அலிகான் நடிச்சிருக்காங்க. சாரா அலிகான் இந்த படத்துல டூயல் ரோல் பண்றாங்க. அவங்க தனுஷ் மற்றும் அக்ஷய் குமார் ரெண்டு பேரையுமே காதலிக்கிற மாதிரி கதை தான் இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. தனுஷோட இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது ஆனந்த் எல் ராய். அண்ட் படத்துக்கு ஏ ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. படத்தோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி திரைக்கு வரும்னு சொல்லிருக்காங்க. அடுத்த அப்டேட் சியான் 60 படத்துல இருந்து. விக்ரம் மற்றும் அவரோட மகன் துருவ் விக்ரம் சேர்ந்து நடிக்கிற இந்த சியான் 60 திரைப்படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு கார்த்திக் சூப்பராஜ். படத்துல சிம்ரன் மற்றும் வாணி போஜன் விக்ரம்க்கும் துருவ் விக்ரம்க்கும் ஜோடியா நடிக்கிறாங்க. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ இந்த திரைப்படத்துல பாபி சிமா மற்றும் பேட்ட ஜெகமே தந்திரம் போன்ற படங்கள்ல நடிச்ச தீபக் பரமேஷ் ஜாயின் பண்றதா கார்த்திக் சூப்பராஜ் ட்வீட் பண்ணிருக்காரு. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட பாலிவுட் பிரவேசத்தை பத்தி தான் அடுத்த அப்டேட். நம்ம விஜய் சேதுபதி தமிழுக்கு அப்புறமா தெலுங்கு மலையாளம்னு சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ல தன்னோட திறமையை காட்டிட்டு இருந்தாரு. இப்போ பாலிவுட் பக்கம் தன்னோட பார்வையை திருப்பி இருக்காரு. அதுவும் இவர் நடிக்க போற முதல் இந்தி திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட முதல் திரைப்படமான மாநகரத்தோட இந்தி ரீமேக் தான். இந்த திரைப்படத்தை சந்தோஷ் சிவன் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் படத்துக்கு மும்பைக்காரன்னு பேர் வச்சிருக்காங்க. மாநகரம் படத்துல முனிஸ்காந்தோட கேரக்டர் தான் விஜய் சேதுபதி இந்தியில பண்ண போறாராம். இந்த திரைப்படத்துக்கு முன்னாடியே அமீர் கான் மற்றும் கரீனா கபூர் நடிக்கிற லால் சிங் சத்தான்ற திரைப்படத்துல நம்ம மக்கள் செல்வன் நடிக்கிறதா இருந்தது. சில தவிர்க்க முடியாத காரணங்களால அவரால் அந்த படத்துல நடிக்க முடியல. இப்போ அவருக்கு பதிலா நாக சைத்தன்யா அந்த கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காரு. மும்பைக்கர் இந்தி படத்துக்கு அப்புறமா காந்தி டாக்ஸ்ன்ற ஒரு சைலண்ட் இந்தி படத்துலயும் கமிட் பண்ணியிருக்காரு நம்ம விஜய் சேதுபதி. அது மட்டும் இல்லாம ஒரு வெப்சீரீஸ்லயும் இவர் நடிக்க போறாராம். இவர் கூட அந்த வெப்சீரீஸ்ல நடிக்க போறது ஷாஹித் கபூர் மற்றும் ராக்ஷி கண்ணா. இந்தியன் படத்தோட பார்ட் 2-வை தொடர்ந்து சங்கர் முதல்வன் படத்தோட பார்ட் 2-வை எடுத்துட்டு இருக்காரு. 1999ல வெளிவந்த முதல்வன் திரைப்படத்துல அர்ஜுன் மற்றும் மனிஷா கொய்ராலா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல ஒரு நாள் CM நம்ம அர்ஜுன் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட பார்ட் 2-க்கான வேலைகளை டைரக்டர் சங்கர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. முதல்வன் படத்தோட பார்ட் 2-ல நடிக்க போறது தெலுங்கு நடிகர் ராம் சரண் தான். இந்த திரைப்படத்தை தெலுங்கு மற்றும் இந்தியில எடுக்கிறதா இருக்காங்க. கூடவே தமிழ் மலையாளம் கன்னடம்னு மற்ற மொழிகள்ல டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோவோட லாஸ்ட் அப்டேட்டா நம்ம பார்க்க போறது நகைச்சுவை நடிகர் சதீஷோட புது படத்தை பத்தி தான். கரண்டா அண்ணாத்த படத்துல தலைவர் ரஜினிகாந்தோட காமெடி பண்ணிட்டு இருக்க நடிகர் சதீஷ் ஹீரோவா அறிமுகமாக போறாரு. இந்த திரைப்படத்தை AGS ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் இந்த படத்தை பத்தின செய்திகள் விரைவில் வெளிவரும் சொல்லியிருக்காங்க. அண்ணாத்த படத்தோட வேலைகளை முடிச்ச பிறகு இந்த படத்தோட வேலைகள் ஆரம்பிக்கும்னு செய்திகள் வந்திருக்கு. நம்ம தமிழ் சினிமாவோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல நீங்க பாத்தீங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல உங்களை பாக்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பை.